அனைவருக்கும் வணக்கம். வைணதேயா நேயர்களுக்கான கதை நேரம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நான் பார்த்தசாரதியின் கபாடபுரம் அத்தியாயம் 21. ஒரு சோதனை. மரக்கலத்தில் தீப்பந்தங்கள் ஏற்றி பொருத்த பெற்றன. இருட்டிவிட்டதை உணர்வுக்கு கொணர்வது போல் அந்த பந்தங்களின் ஒளி இருளின் செறிவை காட்டலாயிற்று. எங்கோ தொலைவில் அதே போன்ற ஒளியின் தூரத்து புள்ளிகள் தென்படத் தொடங்கின. வேறு மரக்கலங்களும் தென்படுகின்றன. இனி பயமில்லாமல் போகலாம் என்றான் முடிநாகன். அதெப்படி அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியும் என்று பதில் வந்தது இளைய பாண்டியனிடம் இருந்து. கடற்பகுதியின் இந்த இடங்களில் முன்னீர் கொள்ளைக்காரர்களாகிய கடம்பர்கள் மிகுதியாக இருப்பதாக சொல்வார்கள். தனி கப்பல்கள் சிக்கிக் கொண்டால் கடம்பர்கள் துணிவாக கொள்ளைக்கு வருவார்கள். கூட்டம் கூட்டமாக மரக்கலங்கள் செல்லும் போது அவர்கள் தொல்லை இராது என்ற முடிநாகனின் பேச்சை இடைமறித்து, உன் கண்ணில் இப்போது தென்படும் மரக்கலங்களின் ஒளித்தோற்றத்தை கொண்டு மட்டுமே அவை நமக்கு வேண்டியவர்களின் மரக்கலங்கள் என்றோ நம்மை போல் யாத்ரீகர்களின் மரக்கலங்கள் என்றோ எப்படி கொள்ள முடியும் என்று கேட்டான் சாரகுமாரன். அதை மறுத்துச் சொல்லவும் முடிநாகனால் இயலவில்லை. இளைய பாண்டியனே மேலும் கூறத் தொடங்கினான். நான் சொல்வதை கவனமாக கேள் முடிநாகா. தென்பழந்தீவுகள் பலவானாலும் தீவுகளில் வாழ்பவர்களும் தீவுகளை ஆள்பவர்களும் கடற்கொலைஞர்களே. இனி வரப்போகும் எல்லா தீவுகளுக்கும் முன்வாயில் போன்ற இந்த எயினர் தீவிலேயே நாம் சந்தேகத்துக்கு ஆளாகிவிட்டோம். ஆயினும் தப்பி வந்தாயிற்று. நாம் அரச குடும்பத்து பிரதிநிதிகளா அல்லது வெறும் யாத்திரிகர்களா என்று சந்தேகத்துடன் தான் எயினர் தீவின் தலைவன் நமக்கு விடை கொடுத்திருக்கிறான். இதை நினைவில் வைத்துக் கொண்டு பயணம் செய்தால்தான் நாம் நம்முடைய பயணத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு திரும்பி போக முடியும். ஆகவே இனி நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றுதான் கூறுங்களேன். நம்மை யாத்திரிகர்களாகவே நிரூபிக்க வேண்டும். எப்படி யார் நம்முடைய பொறுமையை சோதித்தாலும் நமக்கு கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தால் தன்மான உணர்வு பெருகும். தன்மான உணர்வு பெருகினால் நம்மை வீர மரபினராக நிரூபித்துக் கொள்ள தோன்றும். போரிடும் உணர்வு வெளிப்படுமானால் உயர்ந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த சத்திரியர்கள் இவர்கள் என்று தெளிவாக நம்மை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனால் அப்படி கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள்தான் இனி நிறைய வரும் என்று தோன்றுகிறது. வீரத்தையும் காட்டக்கூடாது, செல்வத்தையும் காட்டக்கூடாது. நம்மிடம் இருக்கும் விலை உயர்ந்த கபாடத்து முத்துக்களை வலிக எயினனிடம் வழங்கியது போல் இனியும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே போகக்கூடாது என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் கூட ஒரு நிலைமைக்கு மேல் நம்மை சந்தேகத்துக்கு உரியவர்களாக காட்டி கொடுத்துவிடும். யாத்திரிகர்களிடம் எவ்வளவு முத்துக்கள் தான் இருக்க முடியும்? இதைத்தான் நான் முன்பே கூறியிருக்கிறேனே. யாத்திரிகர்கள் என்ற போர்வைதான் நமக்கு பாதுகாப்பானது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இவர்களுடைய அன்பையும் மதிப்பையும் பெற நம்முடைய கபாடத்து முத்துக்களை அளிப்பது பயன்படுமானால் நாம் அதற்கு தயங்குவானேன்? தயங்க வேண்டிய அவசியம் எயினர் தீவில் இறங்கிய வேளையில் நமக்கு இல்லை முடிநாகா. ஆனால் இனி அப்படி தயங்கி ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் சந்தேகத்திற்கு ஆளாக வேண்டியதாக நேர்ந்துவிட்ட பின் தயக்கத்திற்கு காரணம் இருக்கிறது. நம்மை வழி அனுப்பிய சுபட்டோடு எயினர் தலைவனே நாத கம்பீர ஆற்றின் முகத்வார வழியே வேறிரண்டு கப்பல்களை அனுப்பி நம்மை சோதிக்க நேரிடலாம். அந்த சோதனையின் போது நாம் ஏமாறி விடக்கூடாது என்பதுதான் என் கருத்து. அப்படி ஒரு சோதனை நமக்கு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இளைய பாண்டியரே என்று முடிநாகன் வினாவி முடிக்கவும், நிச்சயமாக நினைக்கிறேன், அதோ எதிரே பார் புரியும் என்று பரபரப்போடு எதிர்ப்புறம் சுட்டி காண்பித்தான் சாரகுமாரன். முடிநாகன் அவன் சுட்டி காட்டிய திசையில் பார்த்து மறைத்தான். வழியை மறித்தாற்போல் கடலில் பக்கத்திற்கு ஒன்றாக இரண்டு மரக்கலங்கள் நிற்பதும்
அவற்றிலிருந்து தீப்பந்தங்களோடு சிறு சிறு படகுகளில் பிரிந்து இறங்கி ஆட்கள் வியூகம் வகுத்தாற் போல் கடலில் தென்படுவதும் நல்லதற்கு என்று படவில்லை. முடிந்தவரை கபாடபுரத்து அரச சின்னங்களை மறைத்துவை. முத்துக்களை மரக்கலத்தின் கீழறையில் கொட்டி ஒழித்துவிடு. ஒரு பாவமும் அறியாத யாத்திரிகர்கள் போல் நடிக்க இனி நீயும் நானும் துணிய வேண்டும். வலிய எயினனின் அன்பிற்கு உரிய விருந்தினர்களாக இருந்துவிட்டு வேறு தீவுகளுக்காக பயணத்தை தொடர்வதாக அவர்களிடம் கூறுவோம். வலிய எயினன் நாட்டில் இயற்கை அழகு மட்டுமே நம்மை கவர்ந்ததாக சொல்வது தவிர கப்பல் கட்டும் தளத்தை பார்த்த நினைவே நமக்கு அடியோடு மறந்துவிட்டது போல் நடிப்போம். தப்பி மேலே செல்ல இவற்றை தவிர வேறு வழி இல்லை. இவற்றை கொண்டே தப்பி மேலே சென்று விடலாம் என்பதற்கும் உறுதி இல்லை என்றான் இளைய பாண்டியன். இது இப்படித்தான் நடக்கும் என்று எப்படி பொருத்தமாக உங்களால் அனுமானம் செய்ய முடிந்தது இளைய பாண்டியரே என்று முடிநாகன் வியந்தான். ஏதோ மனதில் தோன்றியது, அதற்கு விளைவு இருக்கும் என்றும் நம்ப முடிந்தது. நான் நினைத்தபடியே இப்போது நடக்கிறது. வழி மறித்து கொண்டு நிற்கும் கலங்களை மீறி நம் மரத்தலத்தை செலுத்த வேண்டாம். இங்கேயே அடங்கி பணிவது போல் நிறுத்த ஏற்பாடு செய். நமது மரத்தலம் நின்றவுடனே அவர்களே கோபாவேசமாக வருவார்கள். பணிவாகவே பேசுவோம். வலிய எயினனின் விருந்தாம்பும் பண்பை புகழ்வோம் என்று நடக்க வேண்டியவற்றில் பரபரப்பு காட்டத் தொடங்கினான் சாரகுமாரன். முடிநாகனுக்கு அந்த முன்னெச்சரிக்கை வியப்பை அளித்தது. இளைய பாண்டியருடைய அரசதந்திர மதிநுட்பம் பெருகி வருவதை உள்ளூர பாராட்டி பெருமை கொண்டான் அவன். அதற்குள் கடலில் நாலா திசைகளில் இருந்தும் படகுகள் அவர்கள் களத்தை நெருங்கின. கொள்ளையிடுபவர் வழக்கமாக குறவையிடும் கோர ஒலி விகற்பங்களும் காது செவிடுபடும்படி ஒலிக்கலாயின. அவர்களோ இயல்பை மீறிய நிதானத்தோடு அந்த கடற்கொள்ளைக்காரர்களை எதிர்கொண்டனர். தோன்றியபடி தோன்றிய இடத்தில் சட்டங்களையும் கயிறுகளையும் பற்றி அவர்கள் மரக்கலத்தில் ஏறி வந்தபோது அந்த ஆத்திரமே குளிர்ந்து போகும்படி இளைய பாண்டியனும் முடிநாகனும் அவர்களை பணிவோடும் வினயத்தோடும் வரவேற்றனர். உங்களுக்கு எது வேண்டுமானாலும் தர சித்தமாயிருக்கிறோம். இந்த மரக்கலத்தை உங்கள் சொந்த மரக்கலம் போல் நினைத்துக் கொள்ளலாம். நாங்கள் வலிய எயினரை சந்தித்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம். வலிய எயினரை போல் வெறும் யாத்திரிகர்களிடம் இவ்வளவு அன்பு காட்டுகிற கனிவு வேறு யாருக்கு வரும்? எயினர் தீவின் அழகையும் இயற்கை வளத்தையும் எங்களால் மறக்கவே முடியாது. மேலே உங்களுடைய யாத்திரையை தொடரும் போது கடலில் ஒரு பயமும் இன்றி செல்லலாம் என்று வலிய எயினர் கூறிய வார்த்தைகள் இன்னும் எங்கள் செவிகளில் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன என்று இளைய பாண்டியனும் முடிநாகனும் அன்போடு கூறிய சொற்களை கேட்டு வந்தவர்கள் தயங்கி தயங்கி நிற்கவே இவர்கள் இருவரும் மேலும் உற்சாகமாக வலிய எயினனை புகழலாயினர். வந்தவர்கள் தங்களுக்குள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இளைய பாண்டியனோ அந்த சோதனையில் இருந்து மீள முடிவு செய்துவிட்ட வைராக்கியத்துடன் காரியங்களை செய்யலானான். இத்துடன் அத்தியாயம் 21 நிறைவடைகிறது. 22வது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும். நன்றி.